பெற்ற இடமே இந்த ஒன்று தான். இப்போ நீங்கள் சொல்லுறது எல்லாமே மனம் பக்குவம், அது சில பேர்த்துக்கு முன்னாடியே பக்குவம் அடைஞ்சிருக்காங்க, சில பேர்த்துக்கு ரொம்ப கோவம் வருது அது ஏற்றுக்க முடியல, அது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கோவம் வந்தாலும் ஏற்றுக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க, சில பேர்த்துக்கு ஏற்றுக்கிற சூழ்நிலை இல்லை. இதுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்குதாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து மனப்பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு மனப்பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேள்வி முடிச்சிங்களா? அதாவது இதுக்கு உணவுக்கும் அதுக்கும் நம்ம லிங்க் பண்ண வேண்டாம். அந்த உணவுங்கிறதே வந்து பொதுவாக அந்த மாதிரி யோகாவுக்கு தான் வந்து இந்த உணவுகளெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்க வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இதுகளெல்லாம் வச்சு அவங்கள ஒரு ஹீலர் டியூன் பண்ணுற வேலை தாங்க நடந்துகிட்ருக்கு. இவங்க டியூன் பண்ணுறது வேறு, லிபரேஷனுங்கிறது வேறு. இங்கே வந்து எல்லா டியூனிங்கும் எல்லா கட்டுக்கள் எல்லாத்தையும் உடைச்சி விட்டுறது, அங்கே வந்து கட்டி போடுற வேலை. யோகானாலே கட்டி வைக்கிற வேலை தான். நம்ம கட்டி போட்டு இந்த உணர்ச்சிகள் வரணும், இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டி கட்டியே போடுற வேலை அது. அதில் வந்து அது அந்த இதுக்கு இந்த மாதிரி உணவுகள்லாம் வச்சுக்கலாம். அதுலேயும் கூட வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதும்பாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றதுலேயுமே கூட வெஜிடேரியன்லேயும் கூட நிறைய விஷயத்துல டெலிட் பண்ண சொல்லிடுவாங்க. பூண்டு இது இது அந்த மாதிரி சில இதுகள் அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அது வேறு, அந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது மனப்பக்குவங்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேர்டு சொல்கிறீங்க, உண்மையிலே மனப்பக்குவம் தான் மோசமான நல்லதே, மனப்பக்குவமே வேண்டியதில்லை. இங்கே வந்து பக்குவங்கிறதே அவங்களை கட்டி போடுற வேலை தான். அதனால் இங்கே அவங்க உள்ளே வந்து ஒன்றுமே நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடியில் வந்து இந்த இமேஜ் பக்குவம் ஆகிட்டு சொல்கிற மாதிரி தான், அந்த இமேஜ் வரணும் போகணும் அவ்வளோதான். அது எந்த இமேஜ், இந்த இமேஜ் வந்து பக்குவமான இமேஜ் வந்துருக்கு, நீ நல்லா பக்குவமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் அங்கே ஒரு இமேஜ் கிடையாது, எல்லாம் வந்துட்டு போயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவருடைய அனுபவத்தை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு என்னை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், நான் அதை ஒன்று முதல் தடவை நான் கண்டுக்கிட மாட்டேன். பிறகு ரெண்டாவது தடவை அப்படி இது பண்ணும்போது நான் கண்டுக்கிட மாட்டேன். அப்போ அது எல்லாமே வந்து முதல்லலாம் வர முடியும், அந்த கோபங்கள் இதெல்லாம் அப்படியே டெபாசிட் ஆகிட்டே வரும். பிறகு அதுக்கப்புறமும் மூணாவது தடவை வரும்பொழுது பழையபடி என்ன சொல்லிச்சுன்னா, அந்த டெபாசிட் ஒன்று ரெண்டுன்னு மூணாவது அடுக்காக வரும்பொழுது பர்ஸ்டாகி வெடித்து இப்படி அவர் மேலே சாடிடுவேன். அப்போ ஒவ்வொரு தடவை பண்ணும்பொழுதும் அந்த கோபம்லாம் அப்படி அப்படியே டெபாசிட் டெபாசிட்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்றா படிஞ்சிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படிலாம் உள்ளே வந்து ஒருத்தர் இப்போ வந்து ஒரு கண்ணாடியில் வந்து ஒருத்தர் தோண்டியாச்சுன்னா ஒரு இமேஜ், அப்புறம் அது பக்கத்தில் இன்னொருத்தர் வந்தாச்சுன்னா அந்த இமேஜ் அது மேலே படிகிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போ எதையாவது ஒன்று தோணுதோ அது மட்டும் தான் காட்டும். இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்தான்னு சொன்னால் அவர் முடிவு எடுக்கிறாரு, இவர் கோபப்பட வேண்டானே முடிவு எடுக்கிறதுனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு தகுந்த ஒரு இமேஜ் வெளியே வருது. பிறகு ரெண்டாவது தடவை கூட சரி ஒன்றும் கோபப்பட வேண்டான்னு சொன்னாலும் அந்த அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ முடிவுக்கு தகுந்த இமேஜ் வெளியே வரும், முடிவுக்கு தகுந்த எமோஷன் வெளியே வரும். பிறகு மூணாவது தடவை தான் என்ன சொல்லி சொன்னால் அவரே முடிவு பண்ணிடுறாரு, இவரை விடக்கூடாது நீட்டு சொல்லி முடிவு பண்ண உடனே அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. அப்படி தானே வழியே நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ முடிவுக்கு தகுந்த இமேஜ் வருது. இப்போ அதே மாதிரி எல்லாருமே வந்து கோவப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் பக்குவமே இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை, ஒருத்தர் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அவர் பக்குவமே இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அவங்க வந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்க, கோவப்படணும் முடிவு எடுத்தால் கோபம் வரும், கோவப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் கோபம் வராது. அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்களோ கோபத்தை தூண்டுற மாதிரி முடிவு எடுக்கும் பொழுது கோபத்தை ஏற்படுத்துது, கோபம் பயப்படுற மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பயத்தை ஏற்படுத்துது. அவங்க அந்த முடிவு தாங்க மெயினான வழிய, எமோஷனுங்கிற பகுதிங்கிறதெல்லாம் அது ரியாக்ஷன் தான். அந்த எமோஷனை பொறுத்தவரையில் நம்ம நல்ல எமோஷனாக வருதுன்னா நல்ல பக்குவமாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, மோசமான எமோஷன் தானே ஒரு பக்குவமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து நம்ம இந்த எல்லாமே மேலே சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்குது, நாம் ஏதோ டீப்பரான ஒரு மேட்டர்னு நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறையா தான் நினச்சிச்சுன்னா நம்மளுடைய இயல்புகளெல்லாம் சீரமைக்கிறது, இயல்புகள்லேருந்து விடுபடுறதுங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய அந்த மாதிரிலாம் சில
தேவையில்லாத நிறைய கான்செப்ட் எல்லாம் உள்ள பூந்து கிடக்கு.